சரக்கு மற்றும் சேவை வரி ஆணையர் சி பி ராவ் தெரிவித்துள்ள தகவலில், 2017 சரக்கு மற்றும் சேவை வரி நடைமுறைப்படுத்தியது முதல் 169 புகார்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 569 கோடி ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டிருப்பதாகவும், இது தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் தொழில் நிறுவனங்களின் கணக்குகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், முறைகேடு செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.